அதிகமான உழைப்பு நமக்கு சோர்வை கொடுக்கும், அதீதமான உறக்கம் சோம்பலை கொடுக்கும். இவை இரண்டிற்கும் நடுவுல தான் வாழ்க்கை என்பது இருக்கு. அந்த ஆசிரமத்தின் முன்னும் பின்னும் ஏராளமான சருகுகளும் குப்பைகளும் சிதறி கிடந்தன. கர்ம சிரத்தையுடன் அவற்றை பெருக்கி ஒரு மூளையில் குவித்து கொண்டிருந்தார் ஒரு சீடர். அவரது குரு அந்த சீடனை அணுகினாரு. என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இந்த அதிகாலை வேளையில் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த சீடன், துப்புரவு செய்து கொண்டு இருக்கிறேன் சுவாமி அப்படின்னு பதில் சொல்கிறான். குரு கேட்குறாரு, எதை அப்படின்ட்டு. சீடன் வந்து, எதை எதையெல்லாம் துப்புரவு செய்ய முடியுமோ அதை எதையெல்லாம் அப்படின்னு பதில் சொல்கிறான். அதுக்கு குரு சொல்கிறாரு, அதுக்கு குரு கேட்குறாரு, எதுவரை அப்படின்னு கேட்குறாரு. சீடன் வந்து, எட்டிய மாட்டில் அப்படின்னு பதில் சொல்கிறான். இப்படி புதிரான கேள்விகளை கேட்டு பதில் பெறுவதும் திருத்துவதும் ஜென் குருமார்களோட இயல்பு. சரி, புத்தருக்கு முன்பா அல்லது பின்பா அப்படின்னு குரு கேட்டாரு. இரண்டின் நடுவில் அப்படின்னு அந்த சீடன் பதில் சொன்னான். ரொம்ப சரி அப்படின்னு சொன்னபடி குரு உள்ளே போயிட்டாரு. இதையெல்லாம் பார்த்து கொண்டு நின்றிருந்த புதிதாக வந்த சீடர் எதுவுமே விளங்காமல் குழப்பத்தோட அந்த சீடனை போய் அணுகிறான். ஒன்றுமே புரியலையே, நீ தோட்டத்தை பெருக்கி கொண்டிருக்கிறாய், அதை பார்த்தும் கூட எதை என்று கேட்கிறார் குரு, எது வரையில் என்று கேட்கிறார், புத்தருக்கு முன்பா என்று வேறு கேட்கிறார், புத்தர் போய் எத்தனை நூற்றாண்டுகள் ஓடிவிட்டன, இது என்ன கேள்வி, இது என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த சீடன் சொல்கிறான், உலகம் இந்த தோட்டம் போன்றது, எத்தனையோ தேவையற்ற மக்கிப்போன குப்பைகள் இங்கே குவிந்து கிடக்கின்றன, அவை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியுமா, அப்படி முடியவில்லை என்பதற்காக அங்கே குப்பையை சேரும்படி அப்படியே விட்டுவிடதான் முடியுமா, சுத்தப்படுத்துவது நம் கடமை என்பதால் சுத்தம் செய்கிறேன் என்றேன், எதை எதை நம்மால் சுத்தம் செய்ய முடியுமோ அதை செய்யலாம், அதைத்தான் எதை எதை முடியுமோ அதை என்றேன், அவரவர் சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் இயலும், அதைத்தான் எட்டிய மட்டில் என்றேன். அது சரி, புத்தருக்கு நடுவில் என்றாயே, அது எப்படி? அதுவா, உலகம் உய்ய இதற்கு முன்னால் எத்தனையோ புத்தர்கள் தோன்றியிருக்கிறார்கள், இப்பொழுதும் புத்தர்கள் உண்டு, வருங்காலத்திலும் எண்ணற்ற புத்தர்கள் தோன்றுவார்கள், அப்படி வரப்போகிறவர்களுக்கு முன்பு அவர்களுக்காக என்னால் இயன்றவரை சுத்தம் செய்கிறேன், அதுதான் நடுவில் என்பது அப்படின்னு பதில் சொல்கிறான். இங்கே எல்லாமே நடுவில் தான். கதிரவனை மிகவும் நெருங்கினால் அது நம்மை எரித்துவிடும், அதை விட்டு வெகு தொலைவில் விலகினால் நாம் குளிர்ந்து உறைந்து விடுவோம். இரண்டுக்கும் நடுவில் தான் உயிர்கள் துளிர்க்கும். அதிக உழைப்பு சோர்வை கொடுக்கும், அதீத உறக்கம் சோம்பலை தரும். இவை இரண்டுக்கும் நடுவில் தான் வாழ்க்கை. தொடுவான் முதல் வடபால் வரையில் நடுவாய் நின்ற நம்பெருமானே என்பது ஞானப்பாடல்.